வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிருசாயினி முருகராசன். கிளிநொச்சி வட்டக்கச்சி ஸ்ரீ சபரி ஐயப்பன் திருக்கோவில் கும்பாபிஷேக தினம் இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்டம் வட்டக்கச்சி ஸ்ரீ சபரி ஐயப்பன் திருக்கோவில் கும்பாபிஷேக தினம் மகா சங்காபிஷேகம் இன்று நடைபெற்றது. நேற்றைய தினம் காலை பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமானது. ஆலயத்தில் புதிய கொடிமரம் ஸ்தாபிக்கப்பட்டது. இன்று காலை 9:12 முதல் 10:22 வரையுள்ள மிருக சீரச நட்சத்திரமும் தனுலக்ன கொடிய சுபமுகூர்த்த வேளையில் சம்பப்பிள்ளையார் துவம் வம்சம் பொலிவாகனம் பழிப்பீடம் நூதன யாகசாலை தூளலிங்க சூபி ஆகிய விக்கிரகங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலமூர்த்தி ஆகிய ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு 1008 மகா சங்காபிஷேகம் திருவொஞ்சல் சுவாமி வீதி உலா என்பன நடைபெற்றன. சர்வதேச இந்து மத குறுப்பு இடாதிபதி சபரிமலை குறுமுதல்வர் மகாராஜராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் கிரியைகள் நடைபெற்றன. ஸ்ரீ ஸ்ரீ சபரட்னம் பாலம் பாஸ்கர குருக்கள் ஆலய அர்ச்சகர் சேனா தர்சனையா குமாரையா மோகனகாந்த் சர்மா ஆகியோர் கிரியைகளில் கலந்து கொண்டனர். ஆலய நிர்வாக சபையினர் உபயக்காரர்கள் அடியார்களின பலரும் பூஜை வழிபாட்டில் கலந்து கொண்டனர். வட்டக்கச்சேரி ஸ்ரீ சபரி ஐயப்பன் திருக்கோவில் 100 வருடங்களுக்கு மேலாக பழமை வாய்ந்த ஆலயம் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கோப்பாய் ஸ்ரீ சுப்பிரமணிய கோட்டத்தால் நெடுங்கணி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட விவசாயிகளுக்கு விதை தானியங்கள் வழங்கப்பட்டுள்ளன. வவுனியா நெடுங்கணி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ஒளுமடு கற்குளமாகிய கிராமங்களைச் சேர்ந்த 47 விவசாயிகளுக்கு யாழ்ப்பாணம் கோப்பாய் ஸ்ரீ சுப்பிரமணிய கோட்டத்தால் நேற்றைய தினம் விதை தானியங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. விதை நெல் பயறு சோயா சோளம் ஆகிய விதைகளுக்காக வழங்கி வைக்கப்பட்டன. இந்த தானியங்களை ரசல் தொடுநாதன் சுவாமிகள் நேரில் சென்று விவசாயிகளுக்கு வழங்கி வைத்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து கற்கைகள் பீடத்தின் புதிய பீடாதிபதிக்கு சர்வதேச இந்து மத குறு பீடாதிபதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து நாகரிக கற்கைகள் புதிய பீடாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். முன்னேஸ்வரம் தேவஸ்தான ஆதீன கர்த்தா பிரம்மஸ்ரீ பத்மநாப சர்மாவுக்கு சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பத்மநாப சர்மா அவர்களின் பணி தொடர்பும் பேராசிரியர் சிவஸ்ரீ காவண்ணா கைலாசநாத குருக்கள் பிரம்மஸ்ரீ கோபாலகிருஷ்ண ஐயர் வரிசையில் அந்தணர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் புதிய பீடாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பத்மநாப சர்மா அவர்களுக்கு சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்த மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அருளாசி வழங்கியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.